நமஸ்தே பேஜ் நம்பர் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் இதை வந்து உங்களுக்கு நான் சபரி எடுக்கிறேன் எங்கே கேட்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேப்பர் நைன்த் ரோமன் நம்பரில் மூணு எஸ்ஏ கொடுத்து ஒரு எஸ்ஸே எழுத சொல்லுவாங்க இப்போ எஸ்ஸே பார்க்கலாம் பிரவேசிக்க சப்ஜெக்டு சபரி கைடில் உங்களுக்கு எடுக்கிறேன் பேஜ் நம்பர் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் வியங்கே சேத்திரமே ஸ்ரீ ஹரிசங்கர பர்சாய்கா ஸ்தான் காஃபி ஆக்ரகன்யே சிரிப்பாகவும் கிண்டலாகவும் எழுதக்கூடிய அந்த ஃபீல்டில் ஹரிசங்கர பர்சாயி அவர்களோட இடம் வந்து சப்ஸே ஆகே ஆக்ரகன்யன லீடிங்னு சொல்லலாம் எல்லாத்தை விட காஃபி அப்படின்னா அதிகப்படியாக முன்னுக்கு இருக்கிற ரைட்டர்கள் இவர் ரைட்டரில் இவரும் ஒருவர் இவர் தான் அந்த காலத்தில் சிரிப்பாகவும் கிண்டலாகவும் எழுதுகிற ரைட்டர்களில் இவர் தான் எல்லாத்த விட முதல்ல இருந்தாருன்னு சொல்கிறாங்க டார்ச் பேச்சினேவாளே நாம கிஸ் கஹானி சே ஹரிசங்கர பர்ஷாயி மனுஷியமே சிப்பே அந்த விஸ்வாஸ் பர் பார் கர்த்தே இந்த டார்ச் வாலே அப்படிங்கிற பெயர் கொண்ட இந்த கதையில் ஹரிசங்கர பர்ஷாயி அவர்கள் மனிதனுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க மூட நம்பிக்கையை விரட்டி அடிக்கிறதுக்காக அதை வாருனா நான் ஃபைட் பண்ணி இந்த கதையை நமக்கு எழுதி கொடுத்துருக்காரு இதை படிச்சுட்டு வச்சு மூட நம்பிக்கை இல்லாமல் இருங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு டார்ச் பேச்சினை வாழா சௌராகேப்பர் டார்ச் பேச்சினை வாழை வெக்திசே லேக்கக்கு பரிச்சித்துட்டே சௌராகேப்பர்னா ரோடில் ஒரு ஹைவே ரோடுன்னு கூட சொல்லிக்கலாம் அந்த ரோட்டில் ஒரு டார்ச் விற்கிற வெக்தி வெக்தியும் வெக்திசே லேக்கை பரிச்சத்து தேக்கக்கு வந்து மகீர் அப்படின்ன பரிட்சத்து என்னன்னா கொஞ்சம் மாறுபட்டு இருக்கார் பகு தினோசேவே உசே மில் நகி பாயே ரொம்ப நாள் வரைக்கும் அவர் அவரை மீட் பண்ணவே இல்லை ரெ பார்த்துட்டே இருக்காங்க பரிட்சி பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் டெய்லியும் பார்க்குறாங்க மீட் பண்ணுறாங்க பட் ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவர் காணாமையே போயிடுறாரு தின் ஜப் உசே மில்லேத்து ஒரு நாள் அவரை மீட் பண்ணும்போது ஜப் உஸ்கா ரூப்பு பதிலாகுவாத்தான் அவரை மீட் பண்ணும்போது அவருடைய பாடி ரூப்னா என்ன அவருடைய ஸ்டோ டோட்டல் ஸ்ட்ரெச்சரே வந்து கொஞ்சம் மாற்றமாக தெரியுது வ லம்பி தாடிக்கே சாத்து தா நீளமான தாடி வச்சிருக்காரு லேக்கக்கே பூச்சினேப்பர் எழுத்தாளர் கேட்ட உடனே அப்னி உஸ்னே அப்னி கஹானி சுனாயி எழுத்தாளர் கேட்ட உடனே அவர் செல்ஃபாக அவருடைய கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டார் என்ன கதை சொல்கிறானு இப்போ பார்க்கலாம் சூரஜ் சாப் டார்ச் பேச்சுனே வாழே அப்படின்னு வர்க்காம் சோடு தியாத்தா சூரஜ் சாப் அப்படின்னா ஒரு டார்ச் கம்பெனி அது டார்ச் பேச்சுனா வாழா ஒர்க் ஆம் சோடு தியாத்தா அந்த கம்பெனி டார்ச் வாங்கி வைக்கிற அந்த வேலையை விட்டுட்டார் உஸ்கி வாணி ரகசியமை பன்கயித்தி விட்டுட்டு அவருடைய அவர் சொற்பொழிவு கொடுக்க போயிட்டார் அவருடைய வாணினா என்ன ஸ்பீச் ரகசியமேன நான் மர்மமாக எல்லாருக்கும் தீர்வு சொல்கிற மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அவர் அந்த டார்ச் விற்கிற வேலையை விட்டுட்டு எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறது அறிவுரை பண்ணுறது அந்த மாதிரி நல்ல பேச்சாளராக மாறிட்டார்னு சொல்கிற வராங்க சூரஜ் சாப் டார்ச் இப்போ அவர் பழைய கதையை சொல்கிறார் சூரஜ் டார்ச் பேச்சினி வேலையை வெக்தி ததா ஒரு ஒரு டார்ச் பர்சனும் அவருடைய நண்பர் ரெண்டு பேரும் ஒரு தைனா முடிவு பண்ணுனாங்க தோனோ குச்சுனா குச்சு தந்தா கருக்கே ரெண்டு பேரும் தோனோன்னா என்ன ரெண்டு பேரும் குச்சுனா குச்சுனா ஏதாச்சும் ஒன்று செஞ்சு தந்தா கருக்கே தந்தான்னா பிஸ்னஸ் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் செஞ்சு பான்சால் பாத் ஊசி ஜகாமே ஐந்து வருடம் கெழுத்து இதே இடத்துல வந்து மிலே மீட் பண்ணலாம் ரெண்டு பேர் ரெண்டு நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க ஒரு முடிவு பண்ணுறாங்க ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணி நம்ம ரெண்டு பேரும் ஐந்து வருடம் கெடுத்து இதே இடத்துல வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு மீட் பண்ணுறாங்க வகாஞ்சே பாத் கர்ரஹேத்தை ரகத்தை இப்போ பேசிகிட்ருக்காங்க இல்லையா அதே இடத்துல வந்து மீட் பண்ணுறாங்க டா மீட் பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க டார்ச் பேச்சுனே அப்போ நான் தந்தா டார்ச் சே சுருக்கியா ஒரு டார்ச் வைக்கிறவர் அவர் சரி ஓகே நான் இந்த டார்ச்சையே விற்றுக்கிட்டு என்னோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு வேப்பனே டார்ச்சுக்கா நாம் சூரஜ் சாப்பு அவருடைய டார்ச்சுக்கு பேர் என்ன வைக்கிறாரு சூரஜ் சாப் அப்படின்னு சூரியனுடைய பிரிண்ட்டு அப்படின்னா எக்ஸாக்ட் சூரியனை விட அதிகமாக லைட் அடிக்கக்கூடிய அந்த மாதிரி சாப்புனானா பிரிண்ட் சூரியன் மாதிரி அந்த மாதிரி லைக் சூரியன் மாதிரி இஸ்லியே ரக்காக்கி அ அந்தக்கார்கோ தூர் பகானேமே சூரஜ்கா கோய் நகிதா அவர் ஏன் இதை வச்சாருன்னா இருட்டை விரட்டி அடிக்கிறதுல சூரியனை விட வேற எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சி அந்த பேரை வைக்கிறார் தோஸ்தோக்கு முலாக்காத் பான் சால் பாத் வ மைதான்மே கூபு சஜாகுவா மஞ்சர் சமக்க்டே சாது கே ரூப்மே வ அப்படி மித்ருசே மிலா ஐந்து வருடம் கழித்து ஒரு மைதானிமை மைதானன்னு பெரிய கிரவுண்டில் கூப்பு சஜா நல்லா வெல் டெக்கரேட் பண்ணப்பட்ட மஞ்சர் மேடை மேலே சமக்குட்டே சாது அப்படியே கிளிட்டராக ஜொலிக்கக்கூடிய மின்னக்கூடிய சாது ஒரு சாமியாரை ஒரு சாமியாரோட வடிவத்தில் அவருடைய நண்பரை பார்க்குறாரு ஐந்து வருடம் கழித்து ரெண்டு பேரும் மீட் பண்ணலான்னு சொன்னாங்க இல்லையா அந்த நண்பரை பார்க்குறாரு அவர் ஒரு பெரிய ஸ்டேஜ் மேலே ஒரு ஸ்பீச் கொடுத்துக்கிட்டே இருக்கார் பான் சாலோமே உஸ்கா தோஸ்த் பகுத் படா சந்த் மகான் லக் ரஹாத்தா அஞ்சு வருடத்துல அவருடைய நண்பர் வந்து ஒரு பெரிய முனிவர் மாதிரியே ஆயிட்டாராம் சாதுக்கே ரூப்மே சப்கோ சம்ஜா ரஹாத்தா முனிவர் வேஷத்துல அவர் எல்லாத்துக்கும் புரிய வச்சுக்கிட்டு இருக்காராம் மனுஷிக்கே பீத்தர் சப்குச் குஜ்கியாகே என்ன சொல்லி புரிய வச்சுக்கிட்டு இருக்காரு எடுத்தோன்னே ஒன்று சொல்கிறார் என்னென்னா மனிதனுக்குள்ளே எல்லாமே அணைஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறான் மனுஷே சந்தகார் சே கப்ரா உட்டாகே மனிதன் எப்போவும் இருட்டை பார்த்து என்ன பயந்து நடுங்குறான் பயப்படுறான் அப்படின்னு சொல்கிறார் ஆத்மா மேபி ஆஜ் அந்த கார் ஹே உங்கள் மனசுக்குள்ளேயும் இருட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அந்த கார்மே கிரண் ஹே இருட்டுக்குள்ளே தான் வெளிச்சத்தோட கிரண் கிரண் வெளிச்சமும் இருக்குது பிரகாஷ் பாகர் நகிக வெளிச்சம் வெளியில் கிடையாது உசே அந்தர்மே கோஜோ உனக்குள்ள வெளிச்சத்தை தேடு அந்தர்மே புஜி ஹுயி ஜோதி கோ ஜகாவோ உனக்குள்ள அணைஞ்சு போன அந்த வெளிச்சத்தை எரியவையே இதெல்லாம் யார் அவரோட நண்பர் கொடுத்த ஸ்பீச் சாமியார் கொடுத்த ஸ்பீச் இப்படியெல்லாம் பேசி மக்களை வந்து இது பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க அப்படினே மித்திருக்கே மெஹல் நோக்கர் ஜாக்கர் ஆர் ஹால் தேக்கர் டார்ச் பேச்சுனே வாழா தங்கு ரகையா அவரோட நண்பரோட வீடு நோக்கர்னா வேலைக்காரங்க வேலைக்காரர்கள் ஹால் தேக்கர் அவருடைய கண்டிஷன்லாம் பார்த்துட்டு டார்ச் வைக்கிறவர் ஒரு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் எப்படிப்பா இவ்வளோ காசு இவங்ககிட்ட வந்துச்சு அப்படின்னு வ பேட்டிகோ நதியுமே ஃபேக்குதியா அவர் கையில் டார்ச் எல்லாம் போட்டு ஒரு பெட்டி வச்சிருக்கார் டெய்லி அதுக்குள்ளே தான் டார்ச் எடுத்து எடுத்து மக்களுக்கெல்லாம் இருப்பார் ஒன்றுன்னா தாடி பனாக்கர் சந்துக்கா அதை வந்து நதியுமே ஃபேக்குதியான அந்த பெட்டியவே தூக்கி ஆற்றுல எரிஞ்சிட்டார் தாடி பனாக்கர் சந்துக்கா பஹானா ரூ பஹானா சுரு கர்ணிகா நிச்சய கியா நல்லா பெரிய தாடி விட்டுட்டு நம்மளோ முனிவராக மாறணும் சாமியாராட்ட மாறணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் அப்படி மித்திருக்கே விவகார்சே அச்சாரன்சே மற்ற அவருடைய நண்பருடைய செயல் சால்ச்சலன் நடவடிக்கையில் உஸ்னேபி துணியாதாரி சீக்லி அவங்க நண்பர்கிட்ட எப்படி நடந்துக்கணும் மக்களை எப்படி எப்படி பண்ணி பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த விதத்தெல்லாம் கற்றுக்கிறார் தோ தீன் தின் உஸ்கே பாஸ் ரேக்கர் உஸ்கே சப் குச் சீக்கலி ரெண்டு மூணு நாள் அவருடைய நண்பர்கிட்டையே தங்கி எல்லா நடவடிக்கையும் மக்களை எப்படி ஏமாற்றி பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற அத்தனையுமே கற்றுக்கிறார் தபிவா கம்பெனி பதல்கர் லோகோங்க மண்ணுமே பிரகாஷ் ஃபெலாயேகா அவர் வந்து கம்பெனி பதல்கர் கம்பெனியை மாற்றிட்டு மக்களோட மனதில் பிரகாஷ் ஃபெலாய்கா மக்களுடைய மனதுக்குள்ள இனிமேல் லைட்டை வந்து அடிக்கப் போகிறேன் யானே கூபுக்கமான சுருகரை கரேகா அதாவது அவன் இனிமேல் அதிகமாக சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல வராராம் ஓகே இந்த எஸ்ஸை என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டு நண்பர்கள் அதில் ஒருத்தர் ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டு போகிறாங்க ஒருத்தர் டார்ச் விற்றுக்கிட்டே இருக்கான் ஒருத்தன் போலி சாமியாராக மாதிரி மக்களை ஏமாற்றி நிறையா பணம் சம்பாரிச்சிட்டாரு இவர் பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு டார்ச் விற்கிறவர் அவர் அந்த பெட்டியை நதியில் போட்டுட்டு அவரும் இனிமேல் தாடி கீடிலாம் வச்சுக்கிட்டு நண்பர்கிட்ட சம் டிப்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு நானும் இனிமேல் மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதிக்க போகிறேன் அப்படிங்கிறத வந்து சொல்கிற மாதிரி எழுதியிருக்கார் இதை பார்த்துட்டு மக்கள் மாறாதீங்க இந்த மாதிரி போலியானவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்படிங்கிறத அந்த காலத்தில் உணர்த்தியிருக்கார் அவர் யார் ஹரிசங்கர பர்சாய் அவர்கள் அவருடைய எழுத்து மூலியமாக மக்களை திருத்தி இருக்காங்கன்னு சொல்ல வராங்க ஆல் தி பெஸ்ட் நல்லா எழுதுங்க